ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் இன்ன வரைக்கும், அதாவது இந்த 2021 வரைக்கும் நடந்த நிறைய விஷயங்களில் இருக்க மைல்ஸ்டோன்ஸை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு கெயின் நாலேஜ் தமிழ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, அமேசிங்கான, உங்களுக்கு தெரியாத ரோபோட்டிக் ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யுனிமேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் கம்பெனி தான் இந்த வேர்ல்டுக்கே முத முதல்ல ரோபோட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த ஒரு கம்பெனி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த யுனிமேஷன் அப்படிங்கிற கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து கனெக்டிகட் அப்படிங்கிற சிட்டியில் இருக்குது, ஓகேவா? ஸோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோசப் எங்கல்பர்க் அண்டு ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க 1956 இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரோபோட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கான பேட்டண்ட் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு 1962 தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பேட்டன்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரோபோட்டிக்ஸோட அடித்தளம், ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸில் ஒருத்தராக கருதப்படுறது யார் அப்படின்னா, ஐசக் அசிமோவ். அதாவது இவர் வந்துட்டு ஒரு பயோகெமிக்கல் ப்ரொஃபஸர், அண்ட் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுல இவர் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1940 நம்ம ரோபோட்டோட பேசிக் லாஸை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த 3 லாஸ் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் ரோபோட் வந்துட்டு, ரோபோக்கு வந்துட்டு ஒரு உருவம் இருக்கும். ஸோ நானோ டெக்னாலஜிஸ் வரும், நியூரல் நெட்ஒர்க்ஸ் வரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், மனிதனுடைய செயலிழந்த உறுப்புகளுக்கு பதிலாக நம்ம மெட்டல்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ண வைக்க முடியும், செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்துட்டு அசிமோவ் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்றா கருதப்படுறது யார் அப்படின்னா, ஐசக் அசிமோவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் ப்ரெடிக்ட் பண்ண லாஸை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா டெக்னாலஜிஸுக்கும் வந்துட்டு இவர் தான் பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு. ஆட்டோமேஷன் வரதுக்கு காரணமே முத முதல் அடித்தளமிட்டது யார் அப்படின்னா, நம்ம டாவின்சி சயின்டிஸ்ட் தான். ஸோ அவர் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட வரைபடங்கள் மூலமாக எழுதின நிறைய மிஷின்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்க ரோபோட்டிக்ஸோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1478 அவர் ட்ரா பண்ண ஒரு கார், அந்த கார் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிலிட்ரி டேங்கர் மாதிரி சர்க்கிள் ரொட்டேஷனில் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பிக்சர் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் விங்ஸ், அவர் வந்து அப்பயே பைலட்டோட ஏரோப்ளைனோட ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அவர் வரைஞ்சிருக்காரு. ஸோ அதில் இருக்கிற விங்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆப்ரேட் ஆகிற மாதிரி அவர் வந்து கொடுத்துருந்தார், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டாவின்சியோடைய நிறைய நோட்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸில் ஆட்டோமேஷனை கொண்டு வரதுக்காகவும், தென் நிறைய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸை கொண்டு வரதுக்கும் டாவின்சியோட இந்த மாதிரியான நோட்ஸ் தான் வந்துட்டு அடித்தளமாக இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டெத்து பை ரோபோட் அப்படிங்கிறது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, ஸோ 1981 ஒரு ஜாப்பனீஸ் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஒர்க்கர் வந்து ரோபோட்டிக் ஆம் ஆப்ரேட் பண்ணுற வேலையில் இருக்காரு. ஸோ சடன்லி வந்துட்டு அந்த ரோபோட்டிக் ஆம் கொலாப்ஸ் ஆகி, தென் அவரே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு மிஷின், க்ரஷிங் மிஷின்குள்ளே வந்து தள்ளிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து ஸ்பாட் டெத்து. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு த ஃபஸ்ட்டு டெத்து பை ரோபோட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் எரர்ஸ், ரோபோட்டுனால நிறைய மர்டர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியிலேயே நடந்த ஃபஸ்ட்டு டெத்து பை ரோபோட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரோபோட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு முன்னாடி ப்ரெடிக்ஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிஸ்டாட்டல் சயின்டிஸ்ட் தான். ஸோ நம்ம அரிஸ்டாட்டல் இதை என்ன எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா, 350 BC வந்துட்டு அவரோட ஃபேமஸ் ஒர்க் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிற நோட்ஸில் வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் டைரக்டாக சொல்லலை. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ மேனேஜர்ஸ்க்கு வந்து சபார்டினேட்ஸ் தேவையே கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் யாருக்கும் வந்துட்டு சபார்டினேட்ஸ் தேவையே கிடையாது, மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்லேவ்ஸ் தான் தேவை. ஸோ மாஸ்டர்ஸ் நீடிங் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ வருங்காலத்தில் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா, அரிஸ்டாட்டல். ஸோ ரோபோட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸோ ஹான்ஸ் மோராவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவரோட சிஇஓ. ஸோ அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன் 2040 ரோபோட்டிக் வந்து செல்ஃபாகவே தன்னோட இனங்களை வந்து
ஹியூமனோட டாஸ்க் செய்கிறதுக்கு அதுவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி வந்துட்டு மனிதனை விட ரொம்ப வெல்ல ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து தயாராகிரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இதுக்கு முன்னாடி அதாவது 1818லேயே ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு நாவல் ரைட்டரும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா, ஸோ இன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் வந்து கிரியேட் ஆகும், ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அதை பிரீத் பண்ணும், தென் அது வந்து இன் ஃபியூச்சரில் ஆஃப்டர் தட் கிரியேட்டிங் இது கிரியேட்டரியே வந்துட்டு இது ஹன் பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் ஓரியன்டாக ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காது. ரோபோஃபோஃபியா அப்படிங்கிற ஒரு டிசீசஸ் இருக்குது ரோபோட்டிக் ஓரியன்டாக. ஸோ இந்த டிசீசஸ் என்ன அப்படின்னா, ரோபோட்டிக் ஓரியன்டாகவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரிலேட்டடான மிஷின்ஸு வந்து பார்த்தாவோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குமா, ஈவன் சம்டைம்ஸ் இந்த டிஸார்டர் வந்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கும்போது அது பேரை கேட்டாவே அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம். ஸோ அந்த டிசீஸ்க்கு பேர் தான் ரோபோஃபோஃபியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில் கேட்ஸ், எலான் மஸ்க், ஈவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு கூட இந்த டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோபோட்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா, ஒரு மியூசிக்கை வந்துட்டு ப்ளே பண்ண வைக்க தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு அது ப்ளே பண்ணிச்சு எப்போ அப்படின்னா, 1920 RUR அதாவது ரோசம்ஸ் யூனிவர்சல் ரோபோட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரோபோட் தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ளேவை வந்துட்டு பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளேவை ரிட்டர்ன் பண்ணது யார் அப்படின்னா, கேரல் கேப்பாக் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஆக்சுவலி அவர் தான் அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட் யூஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா, ஒரு மியூசிக்கல் நோட்ஸை ப்ளே பண்ண அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ அப்படின்னா 1920. நெக்ஸ்ட்டு வெக்கன்ஸ் அண்ட் டெத். முதல்ல 30 May 1739 ஃப்ரான்ஸில் ஜாக்கவஸ் டி வெக்கன்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெக்கன்சன் டக் டக்கை வந்து ஒரு மெக்கானிக்கல் டக்கை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அதுக்கு அவருடைய பெரிய வச்சிட்டாங்க, ஸோ வெக்கன்சன் டக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதோடைய விங்ஸில் மட்டும் 400 மேற்பட்ட மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைனிங் பார்ட்ஸ். ஏன்னா இது இந்த டக் வந்து ரியல் டக் மாதிரி என்ன பண்ணும், பிஹேவ் பண்ணும், எல்லாமே செய்யும், ஈவன் சாப்பிடும், ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி வெளியவும் தள்ளும். ஸோ அந்த மாதிரி இதோட அமைப்புகள் வந்து அவர் ரொம்ப நுட்பமாக வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலேயே வந்துட்டு முதல்ல கிரியேட் பண்ண ரோபோட் டக் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த வெக்கன்சன் டக்கை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இப்படி வந்து 1700களிலேயே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ரோபோட் டக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இன் ரியல் மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 1900 தான் வந்துட்டு நமக்கு என்ன வந்திருக்கு, ரோபோட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பட் இதை பற்றின 1700களிலேயும் 1400களிலையுமே வந்துட்டு ரோபோட்டிக்ஸை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே மிராக்கலான ஒன். இப்போ நம்ம வெக்கன்சன் டக்கை பார்த்த மாதிரியே ரோபோட்டிக்கில் ஹார்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி பர்பஸ்க்காக தான், சரியா? ஸோ பேட்டில் வந்துட்டு ரியல் ஹார்ஸுக்கு பதிலாக இந்த ரோபோட்டிக் ஹார்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான ரிசர்ச் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ 2014 வந்துட்டு இந்த ரோபோட்டிக் ஹார்ஸை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரோபோட்டிக் ஹார்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வார்னா இருக்கிற இடமாகட்டும், இல்லை வந்து ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெரரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு இது பண்ணுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரியான இடங்கள் அதிக அளவு எடைகளை தாங்கிட்டு போகிறதுக்காக நான் இந்த வேஜஸை வந்துட்டு ஒரு மிலிட்ரி மேன்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி ரோபோட்டிக் ஹார்ஸை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரோபோட்டிக் ஹார்ஸ் முதல்ல வந்து LSS அப்படின்னு நேம் பண்ணாங்க, அதாவது லெக்குடு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹார்ஸுக்கு பர்டிகுலராக நேம் இது இல்லை, ஸோ இதை வந்து ஜஸ்ட் LSS அப்படிங்கிறது கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரோபோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக வந்து டெய்லி யூஸ்க்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் முதல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1990 வந்துட்டு ரோபோட்ஸ் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் நிறையா விஷயத்துலையும் ரொம்ப ஃபேமிலியராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஆகட்டும், மிலிட்ரியிலேயாகட்டும், அதுக்கப்புறம் சர்வீஸ்லேயாகட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் டிபார்ட்மெண்ட்ஸில் ரோபோட்டிக்கோட யூசேஜ் யூஎஸில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1990களில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் ரோபோட்ஸுக்கு மேலே உலகம் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமிலியரான ஒரு விஷயம் டெய்லி யூஸில் இருந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
தென் ஃப்யூச்சரில் இப்போது நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரோபோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரில் மட்டும்தான் நம்ம ரோபோட்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ டைரக்ட்லியாக ஸோ அதுவும் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய ரோபோட்டிக் மூவிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ டெர்மினேட்டர் அந்த மாதிரி மூவிஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இன்னும் 2100க்கு மேலெலாம் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட எனிமி யாராக தான் இருப்பாங்க, ஸோ மெஷின்ஸாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன் ஃப்யூச்சரில் வார் ஃபைட்டர்ஸாகவும் நம்ம ரோபோட்டிக்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு மிசைல்ஸ் மெஷின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேனுக்கு ஈக்குவலாக ஒரு மேன்மேடு மிஷினையே வந்து கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வார் ஃபைட்டர் சப்போஸ் வந்தால் அதுக்கு வந்துட்டு அன்னேம்டு கிரவுண்ட் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி ரோபோட்டிக்ஸோட யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கோ, இன் 2100க்குள்ளேயே ரோபோட்டோட யூசேஜ் இன்னமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜப்பான் வந்து ஃபஸ்ட் இடம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2065ங்கும்போது அவங்க பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 40% மக்கள் என்னவாக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க, 65 வயசு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்கள கேர்டேக் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய டிசீசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டயபெட்டிஸ் இருக்கும், பிபி இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு வீட்டிலே இருந்து கேர் பண்ணணும், அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்களே இப்போ செல்ஃபாக ரோபோட்டை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2100க்குள்ளேயே ஒரு 70% ஆஃப் ஒர்க்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஹேண்டில் டு ரோபோட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு ஜப்பான் வந்துருச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸை வந்துட்டு இப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரோபோட்ஸாக கிரியேட் பண்ண வேர்ல்டில் இருக்க எல்லா ரோபோட்டிக் கம்பெனியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தது சர்வீஸ் ப்ராசஸ் ஒர்க்குக்காக, பட் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோபோட்ஸ் ஃபார் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ரிசர்ச் அதை பற்றி போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னபிலிட்டி பீப்புள் சில்ட்ரன்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து கம்பெனி கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட மனநிலைகளை வந்துட்டு குறைகளை கேட்டு அதுபடி ஆக்ட் பண்ணுறதுக்காகவும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்காகவும் இந்த ரோபோட்ஸோட சர்ச்சிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேர்ல்டு பெஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. ஸோ வேர்ல்டுலேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒரே ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா சோஃபியா தான். இது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் இது வந்து February 14, 2016 அன்னைக்கு ஹாங்காங்கை சேர்ந்த ஹேன்சன் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் சோஃபியாவை முத முதல்ல ஆக்டிவேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சோஃபியாவை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப ஓல்டஸ்டான ரோபோட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ சரிங்களா. ஸோ இதை வந்து யூஎஸில் தான் கண்டுபிடிச்சாங்க. 1939 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபேரில் வந்துட்டு இதை ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ ரோபோட்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேச முடியும். ஸோ நான் அதை தன்னைத்தானே வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபைன் பிரைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மெயின் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் வச்சு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டெலிஃபோன் ஸ்விட்ச் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெலிஃபோன் வாய்ஸ் மூலமாக தான் இதில் நம்ம என்ன பண்ண முடியும் கமெண்ட் பண்ண முடியும். இதில் வாய்ஸ் கமெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெலிஃபோன் எடுத்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதோட ஹேண்ட்செட் யூஸ் பண்ணி தான் இந்த ரோபோட்டுக்கு நம்ம கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரோபோட் கரண்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா மேன்ஸ்ஃபீல்டு மெமோரியல் மியூசியத்தில் அதை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டஸ்ட் சர்விங் அமெரிக்கன் ரோபோட் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் மேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபார்க் அப்படிங்கிறவர் தான். ஸோ இது வந்து 1998 இந்த விஷயம் நடந்தது. ஸோ கேப்டன் சைபார்க் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் கெவின் வாவிக் அப்படிங்கிறவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவரோட நர்வஸ் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் ரொம்பவே நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுது. ஸோ அது சரி பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ சிப்பை இம்ப்ளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிப்பை இம்ப்ளான் பண்ணதுக்கப்புறமா ஸோ அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற லைட் டோர் லாக்ஸ் எலவேட்டர்ஸ் அப்புறம் அதர் டிவைசஸ் இது எல்லாமே இந்த சிப் யூஸ் பண்ணி இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ கம்ப்யூட்டரில் இருந்து ரிலீஸ் ஆகிற சிக்னலையும் இவரால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு இது ஒரு கேஸாகவே இருக்குது. இன்னும் த கியூரியஸ் கேஸ் ஆஃப் கேப்டன் சைபாக்னு நீங்கள் போட்டிங்கனாவே இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இவரை வந்துட்டு இந்த கெவினை வந்துட்டு ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் மேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு காலத்தில் பிராஸ்டியூட் சென்டர் மாதிரி ரோபோட்டுக்கும் பிராத்தல் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரோபோட்டை வந்து ஒரு செக்ஸ் டால் சர்வீசஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பர் ஆருக்கு $84 அப்படின்னும் அந்த
ரோபோட்ஸை வந்துட்டு ரெண்ட்டுக்கும் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே நடந்தது அப்படின்னு இதை பற்றி தெரியல. ஸோ இது வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் இவங்களோட ரொம்ப ஃபோர்ஸிங் ஜாஸ்தியானதுனால அது சீக்ரெட் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் இது என்ன இருக்கா இல்லை என்ன எங்கே இருந்தது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் இல்லை. பட் ரோபோட் ப்ரோத்தல் சென்டர்ஸும் இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. தென் ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட் ஹென்ரி கிறிஸ்டன்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரும் ஒரு ரோபோட்டிக் சயின்டிஸ்ட் தான். ஸோ இவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ வித்தின் 2100 இயர்ஸுக்கு மேலே ஹியூமன்ஸ்னால ரோபோட்டிக்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு லீகலாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஹென்ரி கிறிஸ்டன்சன் ப்ரெடிக்ட் பண்ண நிறைய விஷயங்களில் இது ரொம்ப சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயம். பட் அது வந்து இதுவும் முடியும் அப்படின்னு அவர் வந்து தியரட்டிக்கலாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. இந்த ரோபோட்டுக்கு ஃபஸ்ட்டு ரோபோட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ரோபோட்டு முதல்ல எங்கிருந்து வந்துச்சு இந்த வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் இருந்து ரோபோட்டா அப்படிங்கிற மீனிங்லேருந்து மருவி வந்தது தான் ரோபோட் அப்படிங்கிற வேர்ட். ஸோ இந்த ரோபோட்டா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து சிப் மூலமாகவோ இல்லை கமாண்ட் மூலமாகவோ நம்ம அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ கமாண்ட் பண்ணுறோம். ஸோ லைக் அ ஸ்லேவ்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோபோட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ஸோ இந்த மெஷின்ஸுக்கெல்லாம் ரோபோட் அப்படின்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி இதை என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மேன்மேடு மெஷின்ஸ் தட் குட் பர்ஃபார்ம் எனி அதர் ஹியூமன் டாஸ்க் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட், சரிங்களா? ஸோ ரோபோட்டுக்கு ரோபோட் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதுதான். மேன்மேட் மெஷின்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு இதை லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஜெக்குங்கிற லாங்குவேஜில் இருந்து இந்த ரோபோட்டா அப்படிங்கிற வேர்டு மருவி ரோபோட் அப்படின்னு வந்தது. நாளடைவில் இது ரோபோட்டிக்ஸ் அப்படின்னும் இன்னும் மருவி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு. மனித வரலாற்றில் மிகப்பெரிய படைப்பாக நம்ம கருதப்படுற ரோபோட்டிக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நன்மைகளை தருதோ அதை விட அதிகமான பாதிப்புகளும் விளைவுகளும் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ரோபோட்டிக் டெக்னாலஜி இன் ஃபியூச்சரில் நம்ம எர்த்தையும் ஏஐ டெக்னாலஜியும் எந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது யாராலையுமே சரியாக கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை நம்ம சேனலில் அப்கமிங் ரோபோட்டிக்ஸ் வீடியோ சீரீஸில் வந்து நான் நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம கெய்ன் நாலேஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.